வணக்கம். இன்றைக்கு நாம் தரிசிக்க போவது கரூரில் அமைந்துள்ள கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயில். தேவார பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தலங்களில் முதன்மையானது. சுயம்பு மூர்த்தியாக காட்சி தரும் இறைவன். இத்திருக்கோயிலின் மூலவர் கல்யாண பசுபதீஸ்வரர். அவர் ஆணிலையப்பர் என்றும் பசுபதிநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். தாயார் அலங்காரவல்லி சவுந்தரநாயகி. வடபுறத்தில் தெற்கு நோக்கியவாறு காட்சி தரும் சவுந்தரநாயகி தனது தவப்பயனால் ஈசனை மணந்த ஒரு மானுடப் பெண் ஆவாள். கருவூருக்கு மேற்கே அப்பிப்பாளையம் எனும் சிறிய கிராமம் இருந்தது. இங்கு வேட்டுவர் இனத்தைச் சேர்ந்த தனவந்தருக்கு வடிவுடையாள் என்ற பெண் இருந்தாள். அவள் அதீத அறிவுடன் வளர்ந்து வந்தாள். வயது ஏற ஏற அவளிடம் பேச்சு குறைந்து மௌனம் அதிகரித்தது. பசுபதி ஈஸ்வரரை வணங்க வேண்டும் எனும் மகளின் கோரிக்கையை வடிவுடையாளின் தந்தை நிறைவேற்றினார். மேலும் மகளுக்காக சந்தனக்கட்டையில் சிவலிங்கம் செய்து கொடுத்தார். அதற்கு தினமும் வழிபாடு செய்து வந்தாள். திருமண வயது வந்ததும் பசுபதீஸ்வரரையே திருமணம் செய்ய எண்ணினாள். அதை பெற்றோரிடமும் தெரிவித்தாள். இதைக் கேட்டு அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அன்று இரவு வடிவுடையாளின் பெற்றோர் கனவில் பசுபதீஸ்வரர் தோன்றினார். உமது மகளை யாம் பங்குனி உத்திர திருவிழா 7 நாளில் திருமணம் செய்வோம். அதன் அடையாளமாக அப்பிப்பாளையம் முழுவதும் அன்று பூச்சொரிந்து இருக்கும் என்று கூறினார். அதனைக் கேட்ட வடிவுடையாளின் பெற்றோர் பங்குனி உத்திர திருவிழாவின் 7 நாளை மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தனர். இறைவன் சொல்லியபடி பங்குனி உத்திர திருவிழாவின் 7 நாள் உதயமான அன்று அப்பிப்பாளையம் முழுவதும் பூமழை பொழிந்திருந்தது. அனைவரும் வடிவுடையாளின் வீட்டை நோக்கி சென்றனர். அங்கே தியானத்திலிருந்த வடிவுடையாளின் கழுத்தினை தெய்வீக ஒளிவீசும் மலர் மாலை அலங்கரித்திருந்தது. அனைவரும் வடிவுடையாளை தொழுது பல்லக்கில் ஏற்றி பசுபதீஸ்வரர் ஆலயத்திற்கு கொண்டு சென்றனர். கருவறைக்குள் சென்ற வடிவுடையாள் இறைவனோடு ஐக்கியமானார் என்று தலபுராணம் தெரிவிக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் இன்று வரையில் பங்குனி மாதம் 6 நாள் பசுபதீஸ்வரர் அப்பிப்பாளையம் செல்வதும் அங்கிருந்து 7 நாள் கரூர் பசுபதீஸ்வரர் ஆலயத்திற்கு வடிவுடையாளுடன் வருவதும் நடைபெற்று வருகிறது. இச்சை எனும் சக்தி ஞானமெனும் தியானத்தால் கிரியை எனும் இறைசக்தியோடு ஒன்று கலப்பதே வடிவுடை நாயகியின் வரலாறு ஆகும்.